ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து லோகோ டிசைனிங் பற்றி தாங்க. இந்த லாஸ்ட் வீடியோ சீரீஸில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஆர்பி லோகோ எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து இது எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோஸில் வந்து நான் பார்க்க போகிற விஷயம் இந்த ஃபிலிம்ன்ற சிம்பிள் ஒரு லோகோ வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி. ரைட், இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம டியூட்டர்ஸ் ஃபனின்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். இல்லஸ்ட்ரேட்டரில் ஃபைலில் போயிட்டு நியூ, இதில் வந்து நீங்கள் இப்போ லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் கொடுக்குற வந்து கொடுக்கக்கூடிய வித் அண்ட் ஹைட் வந்து இது தான், 21 சென்டிமீட்டர் வித், 21 சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் சென்டிமீட்டரில் யூனிட்டை வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதில் போய்ட்டு 21 சென்டிமீட்டர் வித், 21 சென்டிமீட்டர் ஹைட். சரியா? அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும் லோகோ. ஹார்ட்போர்டு வந்து 1 கொடுக்கும். ரைட், ஹார்ட்போர்ட்னா என்னன்னா இந்த ஒர்க் ஏரியாவுக்கு தான் சொல்கிறது ஹார்ட்போர்டுன்னு சொல்லி, நீங்கள் டிசைன் பண்ண போகிற அந்த இடத்துக்கு தான் சொல்கிறது ஹார்ட்போர்டுன்னு சொல்லி. ரைட், இதில் 2 கொடுத்தா 2 ஹார்ட்போர்டு வரும், நல்லா 1 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ரைட், இதுக்கு தான் சொல்கிறது ஹார்ட்போர்டுன்னு சொல்லி. இது வந்து 21 சென்டிமீட்டர் வித்தாக இருக்கும், இது வந்து 21 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லோகோ டிசைன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட் எடுக்கணும் உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குது. அப்போ இந்த ரெக்டாங்கல் டூல்ன்ற இதை கிளிக் பண்ணுற நேரம் அதுக்குள்ள டூல்ஸ்னால் இதில் காட்டப்படும். இதில் வந்து ஸ்டார் டூலை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. என்னடா முக்கோணம் இல்லைன்றதை நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஸ்டார் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா கிளிக் ஒன்று பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பாயிண்ட்ஸில் வந்து பாருங்கள் 5 காட்டுது. 5னா 5 கோணி. ரைட், 5 உங்களுக்கு வந்து கர்வ் இது இருக்கும். ரைட், ஆங்கர் பாயிண்ட்ஸ் வரும். இப்போ எனக்கு வந்து என்ன தேவை, எத்தனை ஆங்கர் பாயிண்ட்ஸ் வரணும், 3. அப்போ என்ன பண்ணணும், இங்கன்னா 3 கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரும். சரியாங்க? இப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஆக முடியும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இதை அப்படியே பிடிச்சி, இப்போ இப்படி தானே இருக்குது இந்த ஆப்ஜெக்ட். இதை அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த டூலை கிளிக் பண்ணிட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ரொட்டேஷன் இப்படி இருக்குது. சரியாக இப்படி ரொட்டேட் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணியாச்சு, இதில் போய்ட்டு நீங்கள் ரொட்டேட்டில் போய்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் 180 கொடுத்துட்டு ப்ரிவியூ பண்ணாலும் உங்களுக்கு இந்த கணக்கு வந்துடும். சரியா? இப்படி வந்துடும். இது சிம்பிள். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கொஞ்சம் இப்படி இழுக்க போகிறேன். சும்மா அப்படி இல்லைங்க, இதை ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். இது சும்மா அப்படி இருங்க. ரைட், ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபஷனாக இழுப்படும். சும்மா அப்படி இருங்க, ஏன்னா இது இப்படி தான் இருக்குது அந்த லோகோ வந்து. இந்த லோகோ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இருக்குது, அந்த மாதிரி இப்படி இருக்கணும். சரியா? இழுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லேசான வழி, இதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கீழே உள்ள இந்த துண்டு எனக்கு வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு இந்த 3 துண்டு தான் எனக்கு வேணும். அப்படி தான் இல்லை கொடுத்துருக்கு. சரியா? இந்த துண்டு இல்லை. இப்போ இதுக்கு லேசான வழி என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அதாவது இந்த டூல். ரைட், அதாவது இந்த டூல்ஸில் என்னென்ன இருக்குன்னா, இரேசர் டூல், நைஃப் டூல், எல்லாத்துலையும் என்னென்ன இருக்குன்னா, கொரல் ட்ராவில் நமக்கு இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் ஒரு நமக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து அகற்றுறதுக்கு தான் இந்த டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. நைஃப் டூல், ரேசர் டூல், இந்த டூல். இப்போ நான் இதில் வந்து தேர்ந்தெடுக்கிற டூல் வந்து இந்த டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கேனா ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கேனா ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரைட், இப்போ மேலே ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு தேவை என்னது, இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸையும் இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸையும் எனக்கு நீக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸில் ஒரு கிளிக் பண்ணுறேன், இந்த ஆங்கர் பாயிண்ட்ல ஒரு கிளிக் பண்ணுறேன். ரைட், கவனமாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட இந்த டூ செலெக்ஷன் டூலில் போய்ட்டு செலக்ட் பண்ணால் அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். உங்கள் கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஏரியா டிலீட் ஆகிடும். சரியா? இப்படி தான் உங்களுக்கு அந்த ஷேப் இருக்கிறது. சரியா? சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும், ஈஸியான வழி, உங்களுக்கு சைஸை கூட்டணும். சைஸை கூட்டணும்னா என்ன பண்ணணும், யோசிக்கக்கூடாது, இதில் போய்ட்டு ஸ்ட்ரோக் பிரமாணத்தை வந்து கூட்டணும். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டுங்க. கூட்டிக்கிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆப்ஜெக்ட், வந்து இந்த மாதிரி வரும். சரியா? அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ரைட், இந்த மாதிரி கூட்டிக்கிறீங்க. சரி, இந்த மாதிரி கூட்டிக்கலாம். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு விஷயத்தை செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ செஞ்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து கலரை நீங்கள் மாற்றணும், செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கலர், இது வந்து ஃபில் கலர், இது ஸ்ட்ரோக் கலர். இப்போ நீங்கள் எந்த கலரை மாற்றணும், ஸ்ட்ரோக் கலரை, ஸ்ட்ரோக் கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்க. தேவையான எந்த கலர் வேணுமோ இந்த கலர் மிக்சரில், இந்த கலர் பிக்கரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. நான் வந்து ரெட்டாக மாற்றிக்கிறேன், மாற்றிட்டு ஓகே பண்ண இப்படி வந்து. ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை நீங்கள் எழுதணும். ஃபிலிம்
இந்த மாதிரி ஒரு பால் ஒன்று போட்டோம் மேலே. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் ஒன்று மேலே போட்டுக்கிறேன். இதில் போயிட்டு எலிப்ஸ் டூ ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வட்டோன்னு வரையும். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து எனக்கு ஸ்ட்ரோக் எனக்கு தேவையில்லை, செலக்ட் ஸ்ட்ரோக் எனக்கு தேவையில்லை, ஸ்ட்ரோக் கலர் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துக்கிறேங்க. இங்கே நான் வந்து ஃபில் கலரை மட்டும் எனக்கு செட் பண்ணிக்கணும் ரெட்டுக்கு, இந்த மாதிரி வந்துருக்கும். ரைட், இப்போ இதை கொண்டு போயிட்டு இப்படி வச்சுக்கிறேன். ரைட், இப்போ இங்கே வந்து ஃப்ரிம்னு சொல்லி டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே போயிட்டு டைப் டூவில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ரிம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இல்லை டைப் பண்ணிவிட்டு இதை இதோட சைஸை வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெருசாகிறேன். இப்படி பெருசாகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்த விஷயம் டைப்பில் போயிட்டு சேஞ்ச் கேஸை வந்து அப்ப கேஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபான்ட் ஸ்டைலையும் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ ரைட்னா இதுக்கே மாற்றிக்கிறேன் எப்படி இருக்கும் சரியா, உங்களுக்கு தேவையான ஃபான்ட் சைஸை கொடுத்துக்கணும். ரைட், இப்போ இதை கிளிக் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இந்த என்ன கலருக்கு வேணுன்றதை கொடுத்துக்கலாம். நான் இந்த கலருக்கு வேணுமானா நீங்கள் நேரில் போயிட்டு இந்த கலருக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்துடும் சரியா. உங்களுக்கு தேவையான வேறு கலருக்கு இதுக்கு மாற்றணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரிக்கு உங்களுக்கு தேவையான கலருக்கு மாற்றிக்கொள்ளலாம் சரியா, எப்படி மாற்றிக்கொள்ளலாம். ரைட், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லோகோ ஒன்று நீங்கள் டிசைன் பண்ணலாம் இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.